உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரசம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். தனியா ஒரு கப்பு, தனியாவும் தவறும் பருப்பும் சேம் மெஷர்மெண்ட்டு ஒரு ஒரு சின்ன கப்பில் வச்சுருக்கேன். அப்புறம் மிளகா ஒரு 20, பேடரி கலருக்கும் 12, இது ஒரு 7-8 வச்சுருக்கேன். டோட்டலில் 20 மிளகா. அப்புறம் சீரா இந்த இதில் ஒரு 1/4 கப்பு, மிளகு, வெல்லம், உப்பு, கடுகு 1 ஸ்பூனு, புளி, மெந்தியம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் 1 சொட்டு நெய் விட்டு எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டு இது வந்து ஆஃப்டர் ஆஃபீஸ் கோஸ்க்கு ட்ராவலுக்கு வெந்நீர் கலந்து ஒரு ஏதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தால் ஒரு கொதிக்க வச்சு உடனே சாப்பிட்லாம். ரசம் எதை புளி கரைக்கணும் அந்த வேலையெல்லாம் எதுவும் இல்லை. அன்றைக்கு பண்ணி காட்டுறோம் இன்ஸ்டன்ட் ரசப்பொடி எப்படி பண்ணுறது காட்டுறேன். இப்போ பாருங்கள், துவரம் பருப்பு போடுறேன், ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக ஆற வைக்கும் வறுத்துக்கணும். இப்போ அங்கே துவரம் பருப்பு, தனியா, சீரம் வரப்பட்டு, சீரம் சும்மா சூடானா போகிறோம், ரொம்ப இது ஆனால். இப்போ பாருங்க, மிளகு போடுறேன், மிளகு, மெந்தியம், மெந்தியம் 1 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா மெந்தியம் ரொம்ப போடாது, எங்க கசக்கும், வாசனையாக இருக்கிறதுக்கோசரம் போட்டிருக்கேன். இப்போ ஷேப்பாக எடுத்து இப்போ இந்த கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். மெந்தியம் எல்லாம் ஷேப்பாயிடுச்சு. மிளகா போடுறேன், ட்ரை சில்லிஸ், அது கமராமத்து, உப்பும் போட்டுடுறேன். மிளகா நல்லா சத்தம் வந்துடுத்தேன், சல சலன்னு. புளி போடுறேன், புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ். கருவேப்பிலையும் அதோட போட்டு விடுறேன். இது அலம்பி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா உணர்ந்து ட்ரையாக இருக்கணும், அது ட்ரையாக இருந்தால் பரவாயில்ல. பெருங்காயமும் ஆட் பண்ணி வச்சுருவோம். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு நான் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ மிக்சியில் இது நல்லா அரைச்சிருந்தோம். அதாவது இன்ஸ்டன்ட் ரசம் பொடிக்கு எல்லாம் வறுத்து இதெல்லாம் அரைச்சிருக்கேன், எல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். அதுக்கு 1 ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, மறந்துட்டு சொல்கிறதுக்கு. கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன், ஒரே 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க போதும். கடுகு, கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் தாளிச்சு கொட்டி அதில் கலந்து வச்சுருந்தோம். அப்புறம் ரசம் பண்ணுறச்சா இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து கொதிக்க வைக்கணும். டொமேட்டோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது ரசம் கொதித்து வந்த பிறகு மேலே ஒரே ஒரு 1/2 ஸ்பூனு நெய் ஊற்றிடுங்க போகிறோம், வாசனையாக நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்கிறது, சீரகம், சீரகம் பொரிஞ்சிருக்கு, சூட்டுக்கே பொரிஞ்சிடும்.
இதில் ஆட் பண்ணுங்க. பாருங்க அது இன்ஸ்டன்ட் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 பேருக்கு ஆகும். எல்லாம் உப்பு எல்லாமே இருக்குது. வேணால் உப்பு உங்களுக்கு வேணுங்கிறது அப்புறம் இது பண்ணிக்கலாம். இதுக்கு வேணால் நீங்கள் டொமேட்டோ பொடி பொடியாக சாப் பண்ணி போடணும். ஒரு கொதி விட்டுட்டு கொஞ்சம் லாவிட்டேன்னா ரசம் ரெடி. 1 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். உப்பு மாத்திரம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ரசம் நல்லா கொதிச்செடுத்து பாருங்க. தண்ணி போட்டு விளாண்டு நல்லா ஒரு பொங்கு வரும்போது 1/2 ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வேணும்னா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே இருக்குது. ரெடியாக தாளிச்சு கூட கொட்டியாச்சு. நம்ம 5 மினிட்ஸில் ரெடி உங்களுக்கு ரசம். ரசம் ஒரு பொங்கு வரும்போது அனுப்பிச்சிடும். சும்மா வாசனைக்கு நெய் அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரசம். இது ட்ராவலுக்கும் நீங்கள் எடுத்துன்னு போகலாம். அங்கே வெறும் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கையில் இதெல்லாம் புளியெல்லாம் கரைச்சிட்டு எதுவும் பண்ண வேண்டாம். வீட்லேருந்தே எடுத்துன்னு போயிடலாம். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சுடசாத்தில் நெய் விட்டுட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.